ஹாய் படீஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது குலாப் ஜாமுன் ரெசிபி. குலாப் ஜாமுன் செய்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒன்று கூட விரிசல் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்துட்டு முழுசு முழுசாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வந்துட்டு என்னுடைய ரெசிபியை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக மூணு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த ரெசிபியை பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்காக முதல்ல குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா அதில் வந்துட்டு சின்ன சின்னதாக மாவு கட்டிகள் இருக்கும், அது எல்லாத்தையுமே கையாலேயே வந்துட்டு உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்னைக்கு குலாப் ஜாமுன் செய்யறதுக்காக நான் ஆசீர்வாத் குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பிராண்டில் வந்துட்டு குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கிட்டு நான் இதில் பால் ஊற்றி பிசைஞ்சு குலாப் ஜாமுன் செஞ்சு பார்த்தேன். ஆனால் அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் திகட்டுற போல் இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. லைக் நீங்கள் வந்துட்டு பால் ஸ்மெல் உங்களுக்கு அதிகமாக பிடிக்காது, திகட்டுற போல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆசீர்வாத் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா பால் ஊற்றி பிசைஞ்சிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிராண்டில் வந்துட்டு இந்த மாவை பாலில் பிசையாமல் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு செஞ்சோம் அப்படின்னாலே வந்துட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. மாவு வந்துட்டு நம்ம பிசையது வந்து எந்த டைப்பில் பிசையணும் அப்படின்னா நம்ம விரல்களை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த குலாப் ஜாமுன் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். உள்ளங்கையை யூஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைவோம் இல்லையா, சப்பாத்தி மாவுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பிசையக்கூடாது. விரல்களை யூஸ் பண்ணியே நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து கையாலே வந்துட்டு எந்த அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிசைகிறேன் அப்படின்னு. இந்த மாதிரியே வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. குலாப் ஜாமுன் மாவு வந்துட்டு நல்லா பிசையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை. கொஞ்சமாவது நல்லா வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே கம்பைன்ட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கணும். கையில் வந்துட்டு மாவு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பிசு பிசுன்னு கையில் ஒட்டணும். அந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கையில் நெய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மாவு மேலே அப்ளை பண்ணிடலாம். மாவு வந்துட்டு காயாமல் இருக்கணும். அதுக்காக நெய் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இதை உருண்டை பிடிச்சி அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். 300 கிராம் சர்க்கரைக்கு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு இப்போது சர்க்கரையை லைட்டாக வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம், அதனால 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு குலாப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்வீட் இல்லாமலும் இருக்காது, கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். சர்க்கரை வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பால் சேர்த்துக்கிறதால அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு மட்டும் தனியாக பொங்கி எடையை வந்துடும். நீங்கள் எடுத்துக்கிற சர்க்கரையில் வந்துட்டு டஸ்ட்டு மண்ணெலாம் எதுவும் இருக்காது அப்படின்னா, அழுக்கு இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பால் சேர்த்துக்கிற ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் எடுத்துக்கிற சக்கரில் வந்துட்டு கொஞ்சம் அழுக்கு இருக்குன்றதால நான் பால் ஊற்றி அந்த அழுக்கை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் வந்துட்டு அந்த சக்கரில் இருந்த அழுக்கு எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம வடிகட்டிட்டு திரும்ப அதே கடாயிலே நான் வந்துட்டு சக்கரை தண்ணியை சேர்த்துருக்கிறேன். சக்கரை தண்ணி வந்துட்டு திரும்ப நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். சக்கரை தண்ணி வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 4 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் வந்து கரெக்டாக இருக்கும் அதோடைய வாசனை. இந்த சக்கரை தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அடுத்தது குலாப் ஜாமுன் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுன் மாவை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு விரல்களாலே வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து பிசைகிறாங்களே அது வந்து ரொம்ப ஹார்டாகிடுமா இல்லை பிரேக் ஆகிடுமா அப்படின்னு கொஞ்சம் கூட நீங்கள் பயப்பட வேணாம், ரொம்பவே சூப்பராக வரும். அடுத்தது கையில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம குலாப் ஜாமுன் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துக்கிட்டு
நடு கையில் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டைம் நாலு டைம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். மூணுலேருந்து நாலு டைம் இதை போல் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு வந்து அப்படியே லூஸ் பண்ணிடாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுத்தத்தை குறைச்சி இதை மாதிரி ஊட்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் கிடைக்கும். கண்டிப்பாக இதை போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட வந்துட்டு விரிசல் இல்லாமல் இருக்கும். இப்போ தெரியலனா ஓகே, நான் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பாருங்கள் எதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் கூட விரிசலே இருக்காது. அதே போல் ஒவ்வொரு டைம் வந்துட்டு குலாப் ஜாமுன் உருண்டை உருட்டும் போது கையில் வந்துட்டு நெய் அப்ளை பண்ணிட்டு உருட்டுங்க. ஏன் அப்படின்னா நம்ம உருண்டை உருட்டி வைக்க வைக்க அது வந்து காஞ்சிடும். அது காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம நெய் கையில் வந்து தடவிட்டு உருண்டை உருட்டினோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வரைக்கும் காயாமல் இருக்கும். அந்த மாதிரி காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா எண்ணெயில் வந்து குலாப் ஜாமுன் உருண்டையை சேர்த்துக்கும் போது விரிசல் வரும். விரிசல் வராமல் இருக்கிறதுக்காக தான் கையில் வந்துட்டு நெய் அப்படிலாம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் உருட்ட சொல்கிறேன். இருக்கிற எல்லா மாவுலையுமே குலாப் ஜாமுனை இதே போலவே வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஜீரா ரெடி ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கலாம். ஜீரா ரெடி ஆயிடுச்சான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, கொஞ்சமாக வந்து சக்கரை தண்ணியை வந்து கையில் வந்து எடுத்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த மாதிரி பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா ஜீரா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜீரா வந்துட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது, ஜீரா இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஜீரா ரெடியானதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஜீராவில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறதால நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரா வந்துட்டு இறக்கி வைக்கும்போது இன்னும் வந்துட்டு கொஞ்சம் திக்காகும். அந்த மாதிரி திக்காகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸோட வாசனை வந்துட்டு குலாப் ஜாமில் வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வராது. ஜீரா வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணால் மட்டும்தான் குலாப் ஜாமுன் வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். அதனால் ஜீராவை கொஞ்சம் நல்லா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது குலாப் ஜாமுன் பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. குலாப் ஜாமுனை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் இதை போல் ஜல்லிக்கண்டியில் குலாப் ஜாமுன் உருண்டைகளை வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈவனாக வந்துட்டு ஒரே கலரில் நமக்கு கிடைக்கும். அதே போல் குலாப் ஜாமுனை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கும் போது எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, பாதி ஹீட்டாக தான் இருக்கணும். குலாப் ஜாமுன் சேர்த்த உடனே வந்துட்டு அதை கிளறி விட்டுறாதீங்க. ஒரு ஒரு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு குலாப் ஜாமுனை இதை போல் எடுத்து விடுங்க. குலாப் ஜாமுனை எண்ணெயில் பொறிக்கும் போது ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா, குலாப் ஜாமுனை வந்துட்டு எண்ணெயில் பொறிக்கும் போது ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஈவனாக எல்லா சைடுமே ஒரே கலராக கிடைக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எதுலேயுமே வந்துட்டு ஒரு சின்ன விரிசல் கூட இல்லை. குலாப் ஜாமுனை பொறிச்சு எடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குலாப் ஜாமுனை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வந்து பொறிச்சு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போலவே வந்துட்டு எண்ணெயில் கலறி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா சைடுமே ஈவனாக ஒரே கலரில் வந்திருக்கு பாருங்கள். அதே போல் கொஞ்சம் கூட விரிசலும் இல்லை. இதனால தான் வந்துட்டு நான் ஜல்லிக்கண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னேன். இது வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து இந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை எடுத்துக்கலாம். இப்போது நல்ல ஒரு கலர் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெயிலேருந்து குலாப் ஜாமுன் உருண்டையை எடுத்துடலாம். அவ்வளோதான், கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் முழுசாக குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குலாப் ஜாமுனை இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் சேர்த்துக்கலாம். ஜீரா நல்லா சூடாக இருக்கும்போது குலாப் ஜாமுனை சேர்த்துக்கணும். அடுத்தது மீதி இருக்கிற குலாப் ஜாமுன் உருண்டை எல்லாத்தையுமே வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு குலாப் ஜாமுன் உருண்டையில் கூட ஒரு விரிசல் கூட இல்லை. அடுத்தது தேர்ட் பேட்ச் வந்து சேர்த்துக்கிட்டு அதையுமே வந்துட்டு நான் சொன்ன மெத்தடில் பொறிச்சு எடுத்துக்கலாம். மூணாவதாக சேர்த்துக்கிட்ட குலாப் ஜாமுன் உருண்டையிலுமே வந்துட்டு ஒன்று கூட பிரேக் ஆகாமல் முழுசாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் குலாப் ஜாமுன் உருண்டையை பொறிச்சு எடுத்து ஜீராவில் வந்து சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக எல்லா குலாப் ஜாமுன் உருண்டையுமே வந்துட்டு ஜீராவில் சேர்த்துட்டு ஒரு ஷேக் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு. இது வந்துட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுடலாம்.
நான் ஒன்று மட்டும் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக கொஞ்சம் கூட பிரேக் ஆகாமல் வந்திருக்கு. இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 1 hour ஆனதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் படிஸ், ரொம்பவே சூப்பரான குலாப் ஜாமுன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு குண்டு குண்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து விரிசலே இல்லை. நான் சொன்ன இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி, ஒரு டிப்ஸை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தட் அதுக்கப்புறம் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மைஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.